அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நீங்க ஜெயிக்கிறதுக்காக உழைங்க, மற்றவங்களை தோக்கடிக்கிறதுக்காக என்னைக்குமே உழைக்கவே உழைக்காதீங்கன்றதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். ஒரு வீடியோ போட்டிருந்த முன்னாடி நான் ஃபேஸ் காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணால் கொஞ்சம் அப்படியே திணறி திணறி பேசியிருந்தேன். அது எப்படி இருந்துச்சு? நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு நான் கூட ஏதோ நினச்சேன். நான் உங்களோட சப்போர்ட்டு தான் வேறு லெவலில் இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன புதுசாக என்னடா இது புதுசாக கான்செப்ட் ஸ்டாச்சு அப்படின்னு நான் தமிழில் பாட்டு வந்தேடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதனோட இது ஸ்டாச்சு அப்படின்னு கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாச்சு அப்படின்னா நான் வந்து ரன் சொல்லுவேன், அப்போ ஓடிடுவாங்க. ஸ்டாச்சுன்னு சொல்லும்போது நின்றுணும், ஸ்டாச்சு சொல்லும்போது நிற்கல. நான் யாரெல்லாம் அந்த நேரத்தில் நகர்ந்து இருந்தாங்களோ மூவ் பண்ணாங்களோ அவங்கள வந்து நான் வந்து கன்னை வச்சு சுட்டுடுவேன். யார் வின் பண்ண போகிறா, கடைசியில் என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் இந்த தடி ப்ரைஸ் அந்த மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி போனால் நான் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் இந்த தடி கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த தடி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸை கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இப்போ சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்ட் தர சொல்லியிருந்தேன். அந்த கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் எலைட் பாஸ் எலைட் பாஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எலைட் பாஸ் கேட்டீங்க, யாராவது ஒருத்தவங்க வாட்ஸ்அப் நம்பரோட எலைட் பாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக எலைட் பாஸ் சென்ட் பண்ணியிருப்பேன். நானும் எல்லா கமெண்டும் தேடி பார்த்தா யாராவது ஒருத்தவங்களாவது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தேன். வெறும் உங்களோட ஐடியா கொடுத்துட்டு எலைட் பாஸ்னால் நான் எப்படியா கொடுக்குறது உங்களுக்கு, அதனால் எலைட் பாஸ் கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து நான் வந்து நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன், அதில் நீங்கள் வந்து மூணு பேர் வந்து நேற்று நைட்டு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்களோ அது வந்து கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டாக வந்து அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கான ப்ரூஃபும் அது வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெய்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் மூணு பேர் இல்லை ஆறு பேர் அஞ்சு பேர் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து எத்தனை பேர் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பிவிஎஸ் கேமிங் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸ்டாச்சு அப்படின்ற ஒரு கேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னடா பண்ணணும், எப்படி விளாட்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரிசையாக அந்த பக்கம் நிற்பாங்க. நான் வந்து இந்த பக்கத்தில் கூட்டில் அவங்க நிற்பாங்க, இந்த பக்கம் கூட்டில் வந்து நான் நிற்பேன். இதில் வந்து நான் வந்து ரன் சொல்லுவேன், அப்போ அந்த நேரத்தில் ஓடிடுவாங்க. ஸ்டாச்சுன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நிற்பாங்க, அந்த நேரத்தில் யார் நிற்கலையோ அவங்கள சுட்டு தள்ளுவேன். அதான் நம்மளோட ஸ்டைல். யார் வின் பண்ண போகிறா, கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு கிளைமேக்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் இது வரைக்கும் தான் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருந்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த கேம் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சோ அதோட வாய்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து டப்பிங் எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக வாய்ஸ் அந்த பிளேயர்ஸோட வாய்ஸும் என்னோட வாய்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேஞ்ச் வருமானு தெரியலையா நான் சொல்லிட்டா? அப்படியே இந்த ரன் ஓடுற பட்டன் கொடுத்து ஓடையாதாதீங்க, அந்த மூவ் பண்ணுற கொடுத்து பட்டன் கொடுத்து தான் ஓடையாடணும்னா ஓடையாடுனா டக்குனு முடிஞ்சிடும். இது வந்து இப்படிதான் ஓடையாடணும், கன்று இருக்கா உங்கள்கிட்ட? நீ அப்படி சைடுல வா, எவனா கோஆபரேட் பண்ணலாம், நீ அங்கே சுட்டு போயிடு, சைடுக்கு வா. டேய் எவனா ஏமாத்தீங்கன்னா சுட்டுவேன். ஆ ஓகே, ரன் ஸ்டாச்சு ஸ்டாச்சு. டேய் யார் டேய் மூவ் பண்ணாத, டேய் மூவ் பண்ணாத, இங்க வா, இங்க வா, இங்க வந்து ஒளிஞ்சுக்கோ, இங்க வந்து திரும்பி வந்துரு. அவ்வளவுதான். ஆ ரன் 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 ஸ்டாச்சு. யார் யார் அந்த முயல் குட்டி? ஆ ரன் ஸ்டாச்சு. இந்த பொண்ணு செத்திங்கடா. ரன் முன்னாடி ஒரு தப்பா வைக்கீங்க. ரன் 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 statue 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 அட நின்னு ஐ யார ஓட வர ஸ்டாச்சுன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓடிறான். ஆ ரன் statue பாத்துறேன் பாத்துறேன் அந்த ராக்ஸாரம் பண்ணியா. சரி விடு, ரன் செத்தனா கில்ல ஸ்டாச்சு செத்திங்களா மாஸ்டர். ரன் ஸ்டாச்சு
புல்லட் தின்னு புல்லட் எடுத்து அப்படியே இல்லைங்க. டேய் யாரும் அசைய கூடாது. என்ன புல்லட் எஸ்எம் இருக்கா? இதுடா இங்க இருங்க டேய். நம்ம டைமிங்லாம் அங்க இங்க நான் எடுத்து போறேன் எடுத்து போறேன். ஏய் டைமிங் சீக்கிரம் கூட கூடு இங்க இருக்குதா? ரன் ஸ்டாச்சு ஸ்டாச்சு பாதுகாண் ஸ்டாச்சு ஸ்டாச்சுன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வரலாம். ரன் ஸ்டாச்சு பின்னாடி மகேஷ் கிட்ட போடா. இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்க எப்படி கரெக்டா வர போகுது பாப்போம். ரன் 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 ஓடுங்கடா ரன் பண்ண எப்பா கடவுள இன்னைக்காவது ஒண்ணு நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேன். ஓகே கைஸ், இது அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். இது பேர் மிஸ் ஜாக் 2837L அப்படின்றவர் வந்து எனக்கு டெக்வேர் பண்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து நான் அவரும் இன்னொருத்தரும் யாரும் நம்பர் போட்டு கொடுத்துருந்தாரு. அவரோட ஸ்க்ரீன்ஷாட் அப்புறமா சென்ட் வைக்கிறேன் பாருங்கள். இவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ். அவங்க பார்த்தோன்னே அதை மகிழ்ச்சி அடைஞ்சு டிஸ்கார்டில் அவங்க வந்து லிங்க் அதோட ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்துருந்தேன். ஸோ இதுதான் அவர் ரெண்டாவது ஒருத்தர். அவரோட நம்பர் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ஸ்கல் மாஸ்க் இல்லை மேல் டெக்வேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி நம்ம ஒரே அடியாக மேல் டெக்வேர் அனுப்பிச்சி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்குமே வந்து மேல் டெக்வேர் அனுப்பிச்சி விட்டாரு. இது மூணாவது ஒருத்தர் வந்து எனக்கு மேல் டெக்வேர் அப்படி வேணும்னு கேட்டிருந்தா அது யாருன்னு பார்த்தா நம்ம பையனாக இருக்கிறான். இந்தமாரி உங்களுக்கு இந்தமாரி நாங்கள் வந்து உங்களுக்கு பிவிஎஸ் கேமிங் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கிஃப்ட் தருவோம். மேலும் இந்தமாரி கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, சி யூ. மறுபடியும் உங்களோட புதிய வீடியோட வந்து சந்திக்கிறேன். பை பை, சி யூ கைஸ். லவ் யூ ஸோ மச் கைஸ். பை பை, சி யூ.